துல்லிய பட்டு போன்ற தூயவள் மரியால் கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கன புன்னகைத்தான் நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லை என்னாதவாறு இருகரம் விரித்து நின்றான் மாளிகையும் இல்லைகான் மஞ்சமும் இல்லை என்றாலும் ஏழை தொழுவில் வந்த இறைமகனே தாளேலோ மாணிக்கத் தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆணிரை தொழுவினுக்கு ஆறளித்தார் எங்கோவே எவ்விடத்தில் பிறந்தாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் செவ்வான திருக்குமரன் தேசமெல்லாம் புகழ் பெறுவான் இயேசு காவியம் கவிப்பேரரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியது அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி எழுதியிருந்தாரோ அதுபோன்று இயேசு காவியமும் கவிப்பேரரசர் கண்ணதாசனின் எழுத்து வரலாற்றில் ஓர் மைல்கள் அவரே அதை ரொம்ப சிலாகிச்சு சொல்லியிருக்கிறார் இயற்கை எழில் கொஞ்சம் அழகான குற்றாலத்தில் சில பல நாட்களை எடுத்துக்கொண்டு ஆயர் பெருமக்கள் சொன்ன இயேசுபநாதர் பற்றிய தகவல்களை எல்லாம் திரட்டி மனதிற்குள் ஒருங்கிணைத்து பிறகு அவர் எழுதியதுதான் அந்த இயேசு காவியம் அந்த இயேசு காவியம் புத்தகம் பதிப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் முதல் பதிப்பு வெளியிடப்பட்டிருக்குது திருச்சி கலைக்காவரி வெளியிட்டிருக்கிறாங்க அவர்கள் வந்து அந்த பதிப்புரிமையை கண்ணதாசன் பதிப்பகத்துக்கு கூட தரலை அதனால் மிகை வரவில் கிறித்துவ நண்பர்கள் கவிப்பேரரசர் எழுதிய அந்த இயேசு காவியத்தை மறுபதிப்பு செஞ்சு மீண்டும் இன்றைய தலைமுறை கவிப்பேரரசரின் அந்த எழுத்து நீர் நீர்வீழ்ச்சியை அதில் நனைந்து மகிழணும் அவ்வளவு அற்புதமான வரிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் நன்னாளில் கவிப்பேரரசரின் இயேசு காவியத்தில் சில வரிகளை சொல்லி அனைவருக்கும் இனிய क्रिसमस नल